அன்பு நிறுவனங்களே, இந்த ஜம்பு நகரச மிகவும் பிற்படுத்த முயற்சியும் தொடங்கி 11 ஆண்டுகள் ஆகியுள்ளது. 2 ஆலோசகர், ஒன்று பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்று மோகசுந்தரம். பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கேன், நான் 1 ஆண்டு ரொம்ப நான் எல்லாம் சொன்ன மாதிரி நான் வந்து என்னை பற்றி சொல்ல, மிக மிக எழுதி படிக்க தெரியாத, பள்ளிக்கூடமே போகாத ஒரு குடும்பத்தில் தான் நான் வரைந்து அரசு பள்ளியில் தான் படித்து வந்தேன். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு சமய முன்னேற்ற சங்கத்தை போய் பார்த்து அவங்களை பார்த்து அவங்க பேசின தகவல்கள் இருந்து அவங்களால முடியாதுன்னு தெரிஞ்சு நான் கேட்கறதே விட்டுட்டேன். அப்புறம் அப்பப்போ போய் அவங்கக்கிட்ட வந்து அந்த லெட்டர் எழுதி போடுறது, ஒட்டி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி சமய மருத்துவக்குள்ள முதலாம் ஆண்டு படிக்கும்போது ஒருத்தர் சொல்லுவாங்க, மோகன சுந்தரம் ஒருத்தர் ஹாஸ்டலில் இருக்காரு, நீங்கள் போனீங்க அவர் உதவி பண்ணுவார்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அவரை போய் பார்த்து அவருக்கும் நான் உதவி கேட்கல, வாங்கி லோன் வாங்கி நானே உருண்டு பண்ணி சமய மருத்துவக்குள்ளே இந்த கேட் எக்ஸாம் அப்படி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் JRF வாங்கி கல்கத்தாவில் ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டியில் போய் என்னுடைய முதலையும் படித்தேன். அங்கே PhD பண்ணேன் நான். அதே மாதிரி வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டமும் படித்தேன். ஸோ இதெல்லாம் என்னுடைய பேக்ரவுண்டு. ஏதாவது நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சமூக முன்னேற்ற சங்கம் பல்வேறு அமைப்புகளை வேலை பார்த்து, சரி நம்ம நினைச்சதை செய்ய முடியல, அந்த ஒரே காரணத்துக்காக தான் சரி ஜம்மு மகசூல் பிற்படுத்த சங்கத்தை நாங்கள் துவக்கணும். அப்போ நல்வழிகாட்டு வருகிறப்பும் பிறரே ஆரம்பித்தார். சரி நான்கு சங்கம் அப்படி சொல்லுவோம். இந்த சங்கம் ஆரம்பித்து 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 விழாக்கள் நடத்தியுள்ளோம். இந்த விழாக்கள் இதோட 4000 மாணவர்களுக்கு நாம் வந்து பரிசு தொகையும் சான்றிதழ் வழங்கி பாராட்டியுள்ளோம். அதே போல 400 மாணவர்களுக்கு நாம் வந்து கல்வி உதவித்தொகை பெற்றுக் கொடுத்துள்ளோம். சொல்லியிருப்பாங்க மருத்துவக் கல்லூரி இருந்தால் ஒரு 25,000, அதே போல பொறியியல் கல்லூரி விவசாயக் கல்லூரி 10,000, அரசு கல்லூரி மட்டும்தான் ஏழ்மையான உள்ள முறையும் கொடுப்பவரையும் பெறுபவரையும் இணைத்து விடுவதால நான் வாங்கி கொடுக்கறது கிடையாது. ஸ்பான்சர் யார் கொடுக்குறாங்களோ, யார் வேணுங்களோ, அவங்க நேரடியாக அவங்க என்ன கொடுக்குறோம் அவங்க பேசி போடுவாங்க. இதை தொடர்ந்து பல வருஷமா செஞ்சுட்டு தான் கொடுக்குறேன். 4 வருஷம் சில பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கு, எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி விஷயம் என் கையில இருந்தே கட்டிடுவேன். அதே போல புக்கு கொடுக்கணும், சில சில பேருக்கு புக்கு கேட்பாங்க, 4 வருஷம் படிக்கிற புக்கு கொடுக்கணும், என் கையில இருந்து என்ன முடியுமோ அதை சொல்லி முடியாத வந்து விண்ணப்பிக்கிறார்கள். வந்து நம்ம கொண்டு போனோம். அப்புறம் நீட் வந்தது, நீட் பத்தி விழிப்புணர்வு இருக்கு. IIT பத்தி நம்ம இந்த 10 வருஷம் சொல்றேன். ICAR எழுதி கேரள அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்றாங்க, IIT ஜாயின் பண்றாங்க, JEE மெயின் எழுதி JEE என்ன ஜாயின் பண்றாங்க. இன்னும் எடுக்க கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் எழுதி தேசிய சட்டப்பள்ளியில உரத்தை கூட எனக்கு வரல. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் நாங்கள் விருது கொடுத்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த விளையாடிட்டாங்க. PhD பெற்றவர்கள் நம்ம விருது கொடுத்துருக்கிறோம். அதே போல அதுதான் காரணம். சரி, தேசிய அளவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களான பெரிய நிறுவனங்கள் நம்ம சமுதாய மாணவர்கள் சேர வேண்டும். அதே போல ஒரு PhD படிக்கத்தான் உதவி பேரரசர் ஆக முடியும். அதற்கான வெளியீடு எப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிவித்துல CSIR இருக்கிற எக்ஸாம், நெட் செலக்ட் இந்த எக்ஸாம் நிறைய பேர் எடுத்து MSc படிச்சுட்டு வீட்டிலே இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அமைப்புகளை தொடர்பு செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா ஐயா பேசினார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க இப்ப பல வழக்குகளுக்காக சென்னை மருத்துவ சர்வே போகணும், இந்த சர்வீஸ் மேட்டருக்காக போகணும். பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை தேர்ந்து சொல்லிக் கொள்ள முடியாது. சீனியர் அட்வொகேட் சர்வீஸுக்கு யாருமே இல்லை. நம்ம போய் லாயர் பார்த்தோம்னா ஒரு சீனியர் கிட்ட கொண்டு போயிடுறார், அது நடக்குது. அதே போல உச்ச நீதிமன்றத்துல அந்த பதிவு பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்டு கவுன்சிலர் ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு நம்ம சமுதாயம், நம்ம 2 கோடி இருக்கிறோம், 3 கோடி இருக்கோம் இல்ல. சோ சட்டமும் படிக்கணும், ஒவ்வொருத்தரும் சட்டமும் படிக்கணும். இங்க இருக்கிற டிகிரி படிக்கிற பசங்களும் கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் எழுதி தேசிய சட்டப்பணியில படிச்சு இந்த உச்ச நீதிமன்றத்தை வழக்கறிஞர் ஆகி இந்த சமுதாயத்துக்கு தேவையான உரிமைகளை மீட்க வேண்டும். அதுதான் மெயின். இன்னைக்கு லா வந்து ஒரு பெரிய போது ஒரு லா வந்து மிக முக்கியமான இருக்கு. ஏன் லா பத்தி சொல்றேன்னா, ஒவ்வொரு வழக்கு கோர்ட்டுக்கும் போய் நீங்க அந்த சர்வீஸ் மேட்டராக போகும்போது ஒரு சில ஒரு வழக்கறிஞர் இருக்காரு, நீதிபதி அவர் சமுதாயத்தை சார்ந்தவர், அவருக்கு சாதாரணமாக போய் போறது நான் கால் கேட்டுக்கிட்டு பட் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நேர்மையான வழக்கறிஞர் நீதிபதிகள் நம்மளுடைய சமுதாயத்தில் IAS அதிகாரி நேர்மையானவர்கள் போனா பேசுறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா வந்து இன்னைக்கு தேகாந்தர் ஐயா தைரியமான வரன்னு சொல்லி மெசேஜ் போட்டாரு, அவருக்கு எனக்கு நன்றியையும் தெரிவித்துக்கிட்டு நான் கூட ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் போடுறேன். அது உடனே பார்த்து வெண்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டார். சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சர்வீஸ்ல இருந்து இந்த சமுதாய கூட்டத்துக்கு
இதுவரைக்கும் வந்த ஐயா அவர்களை வாழ்த்துகளையும் போராட்டங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சம்பந்தம் ஐயா வந்திருக்காரு. சம்பந்தம் ஐயா பற்றி யாருமே தெரியாத நம்ம இருக்க முடியாது. அவர் சமுதாயத்துறை சம்பல் எல்லாம் இப்போ ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவர் எதோ நிறையா செஞ்சுருக்காரு. பட் அவரை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல வகையில் அவர் வந்து மிகப்பெரியவர். அதே மாதிரி அப்போ ஹரிகரன் ஐயா அவர் எப்பயுமே தொடர்ந்து இருப்போம். இவர் இப்போ இப்போ வந்து மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக இருந்து கொண்டு இந்த சமுதாய கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். நீங்கள் நினைச்சு பாருங்க, சமுதாய கூட்டத்துக்கு வந்து நிறைய பேர் நம்ம அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணுவாங்க, மற்ற அமைச்சர்கள்லாம் அவங்க சமுதாயத்துக்கு கூட்டுக்கு போவாங்களா, நம்ம அமைச்சர் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இந்த ஐயங்களுக்கெல்லாம் நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும். இந்த சமுதாய கூட்டம் சமுதாயம் வேறு அரசியல் வேறு என்ற விழிப்புணர்வு மக்களுக்கு வந்தால் தான் நீங்கள்லாம் மேலே வர முடியும். ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா அவர் நம்ம சமுதாய சார்ந்தவர் வந்து அவருக்காகவும் நீங்கள் பாடுபடும். எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, சமுதாயம் வேறு அரசியல் வேறு. அது என்னைக்கு நீங்க பிரிச்சு பாக்குறீங்களோ அன்னைக்குதான் அந்த சமுதாயம். அதே போல படிப்பு, இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், பணம் இருந்தா தான் படிக்கணும்னு இல்ல. நிறைய பேர் உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க. பட் நல்ல நிலைமை, நிறைய பேர் ஸ்காலர்ஷிப் நிறைய இருக்குது. நீங்க எத்தனை பேர் நேஷனல் இது பண்ணு யூஎஸ் போறீங்க, காமன்வெல்த் ஃபெலோஷிப் யூகே போறீங்க, கிடையாது. நீங்க நெட்ல சர்ச் பண்ணுங்க, காமன்வெல்த் ஃபெலோஷிப் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் படிக்கும் போதே தேடுங்க. யூஎஸ் போய் எம்எஸ் படிக்கிறதுக்கு டோஃபல் ஜிஆர்இ எழுதுங்க. ஆந்திராவில் இருக்கிற பசங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் காலேஜில் பார்க்குறேன், ஆந்திரா வந்து பிரைவேட் காலேஜ் படிக்க வருவோம், வேலையே டோஃபல் ஜிஆர் எழுதுறது தான், அடுத்த வருஷம் எம்எஸ் போகிறோம் அங்கேயே செட்டில் ஆகிடுவோம். அதே மாதிரி தனியார் கல்லூரியில் படிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, தனியார் கல்லூரிகள் நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியின் தரத்தையும் அடிப்படை வசதியும் ஆராய்ந்து அப்புறமா நீங்கள் வந்து சேருங்க. சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.